நாம் புறத்தில் எந்த காரியம் செய்தாலும் அது அகத்தை சீர் செய்வதற்காகவா இல்லையா? சாரதா, அதாவது நாம வந்து நம்ம அகத்தை சீரமைக்கிறதுன்னு சொல்லி ஒரு நோக்கத்துல நம்ம எந்த காரியம் பண்ணாலுமே நம்ம நோக்கம் வந்து அகத்தை சரி பண்றதுங்கிற மாதிரி ஆயிட்டுனாலே அது கொஞ்சம் பிரச்சனையா வந்துருக்கோம். நம்ம அகத்தை வந்து நம்ம புறத்தை எதை செஞ்சாலும் நிச்சயமா அது அகத்தை தான் பாதிக்கத்தான் செய்யும். பட் இருந்தாலும் நம்ம நோக்கம் வந்து அகத்தை சரி பண்றதுங்கிற ஒரு மோட்டிவோட நம்ம செயல்படக்கூடாது. நமக்கு வந்து புறத்தை நம்ம எடீல் பண்றது மட்டும்தான், புறத்துல நம்ம பெர்ஃபெக்டா இருக்கணும், சரியான முறையா செயல்படணுங்கிறதுதான் நம்ம ஒரு நோக்கமா வச்சு செயல்படணும். ஆனா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி நம்ம அகத்துல வந்து ஒரு பாதிப்பை கொடுத்துதான் செய்யும். நம்ம நோக்கம் வந்து அகத்தை சரி பண்றது, அகத்தை நல்லா வச்சுக்கிறதுங்கிற நோக்கத்துல நம்ம செயல்படுத்தாது. இப்ப உதாரணமா இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு டிவி பாக்குறீங்க அல்லது ஒரு சினிமா போறீங்க, இது என்ன நோக்கம்? அகத்தை வந்து நல்லா வச்சுக்கிட்டு வரும். அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பண்றதுங்கிறது வேற. மற்றபடி நீங்க எல்லா செயல்களையுமே பண்ணும் பொழுது நம்ம அகத்தை சரி பண்றதுக்காக இந்த செயல் பண்றேன்னு பண்ணுறாரு. செயலை வந்து செயல் ஒன்றை வச்சு செயலை சரியான முறையில செயல்படணும். அதாவது செயலுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அகத்தை எந்த இது செஞ்சாங்கன்னா நல்லா இருக்கும்னு இருக்கணும். ஒரு என்டர்டெயின்மெண்டா பண்றது வேற, என்டர்டெயின்மெண்ட்டுங்கிறது வேற. மற்றபடி நம்ம வந்து நம்ம நம்மளை சரி பண்றதுக்கு இந்த செயலை செய்யறேன்னு சொல்லுவோம். செயலை சரி பண்றதுக்கான செய்யறதுனாலே ஏதோ கடமைக்கு செய்யலாம்ன்ற மாதிரி வந்துடக்கூடாது. பெர்ஃபெக்டா செய்யணும். நம்ம வந்து கடமைங்கிறதே கடமுறைக்கு செய்யறதுங்கிற மாதிரி அப்படி ஒரு அர்த்தம் வந்துருது. அது இந்த மாதிரி இல்லாதது சிறப்பா செய்யணுங்கிற மாதிரி கடமைதான் செய்யணும், சிறப்பா செய்யறதா உண்மையான கட்டமாங்கிறது. When I go through the activity in the world, how do I know that I am connected to God or entangled and lost in the world? அதாவது கடவுளோட கனெக்ட் பண்றதுங்கிறதெல்லாம் வந்து இது நம்ம ஒரு கான்செப்ட் எல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்படி நாம வந்து வேர்ல்டோட தான் நம்ம கனெக்ட் ஆகிருக்கோம். கடவுளோட கனெக்ட் ஆகுறதுங்கிறது நீங்க ஒரு கான்செப்டுக்குள்ள கொண்டு வந்தீங்கன்னா இது உதாரணமா எல்லாத்துக்கும் ஆதாரமா அந்த கடவுள் சக்தி தான் இருந்து செயல்படுது நீ சொல்லி அதை நான் அதை வந்து அந்த கான்செப்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்களுக்கு அந்த கான்செப்டை எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது என்னன்னா உங்களுக்கு எல்லாமே கடவுளால நிறைவேற்றப்படுது, கடவுளால அந்த சூழ்நிலை அமைக்கப்பட்டிருக்கு நீ சொல்லும் பொழுது நீங்க மனசளவுல ஒரு கைப்பிடிப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். மற்றதுல வந்து மனசுல கைப்பிடிப்பியத்துல வச்சுக்கிடுறதுக்கு அது உதவி பண்ணும். மற்றபடி அதுக்காக வந்து நீங்க செய்ய வேண்டிய வேலைகள்லாம் கடவுள் செஞ்சிருவாரு, உங்களுக்கு பதில் அவர் செஞ்சிருவாருங்கிற அர்த்தம். நீங்க செய்ய வேண்டிய வேலையை நீங்க தான் செய்யணும். அப்போ உங்களை பொறுத்தவரை வந்தீங்கன்னா செயலோட தான் நீங்க செயலோட தான் உலகத்தோட தான் நீங்க கனெக்ட் ஆயிருந்தாங்க. இது வந்து உங்களை வந்து ஒரு ஈஸியா எடுத்துக்கிடுறதுக்காக எல்லாமே இறைவன் செய்வான்னு சொல்லி தெரிஞ்சோம்னா நம்ம அகத்தை பொறுத்தளவு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாம இருக்கிறதுக்கு ஒரு உதவி பண்ணும். அதெல்லாம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். மற்றபடி நம்ம அதுக்காக வந்து வெளியே செய்யற வேலைகளை நம்ம நிப்பாட்டி இருக்கிறாரு, கடவுள் பார்த்துக்கிறாரு சொல்லி அது நம்ம நமக்கு ஸ்கோப் இருக்கிற வரைக்கும் நம்ம தான் செய்யணும். சிங்கப்பூர்ல இருந்து கேட்டிருக்காங்க ஐயா, ஐயாவின் தியானம் பற்றிய கருத்துக்களை அறிந்தேன். ஒரு நிகழ்ச்சியுடன் அல்லது ஒரு நபருடன் ஒத்து போகும் போது அன்பு மற்றும் இசைவு தன்மை ஏற்படுகிறது. ஒரு கடினமான சூழ்நிலை கூட எளிதாக நகர்ந்து விடுகிறது, உண்மைதான். ஆனால் ஒரு கெட்ட நபருடன் அல்லது ஒரு நெகட்டிவ் தாட் உடன் எப்படி ஒத்து போக முடியும்? நான் வேலை செய்யும் நிறுவனத்தில் ஒரு அதிகாரி இருந்தார். அவர் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார். நாம் உதவி செய்தாலும் அதை தடுத்து விடுவார். வேலையின் காரணமாக நம்மால் அவர் சொல்வதை தான் கேட்க வேண்டியுள்ளது. உதாரணம், ஒரு கஸ்டமருக்கு சேர வேண்டிய பொருளை உடனே கொடுக்க மாட்டார். அவரால் எவ்வளவு தொந்தரவு செய்ய முடியுமோ அவ்வளவு தொந்தரவு செய்வார். He is a totally negative mindset guy. வேலையின் காரணமாக என்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இந்த மாதிரி ஆட்கள் வெளியில் இருந்தால் அவரிடம் இருந்து ஒதுங்கி விடலாம். ஆனால் வேலை செய்யும் இடத்தில் அவருடையதான் இருக்க வேண்டியுள்ளது.
இந்த மாதிரி ஆட்களுடன் எப்படி ஒத்து போவது அல்லது எப்படி சமாளிப்பது? நம்ம தியானங்கிற புக்க படிச்சுப்பார்னு நினைக்கிறேன். இப்ப அதுலயுமே என்ன சொல்லிச்சுன்னா, இந்த விகற்ப தியானம்ங்கிறதுல உதாரணம் கொடுக்கும். இப்ப உதாரணமா ஒரு சினிமா நம்ம பாக்குறோம். சினிமா பார்க்கும் பொழுது என்னங்கன்னா, அந்த கதாநாயகன் வந்து வில்லனை அடிக்கிறான், வில்லனை அடிக்கிறான்னா அது நம்ம கதாநாயகனோட சேர்ந்து நாமளே வில்லன் அடிக்கிற மாதிரி ஒரு எமோஷன் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். அப்ப நம்ம ஈஸியா ஒத்து போயிடுவோம். உண்மையிலே வில்லன் வந்து கதாநாயகன் அடிக்கிறாங்கன்னா கதாநாயகன் தான் அடி வாங்கிட்டு இருக்கிறான், வில்லன் வந்து அடிக்கிறான். இப்ப நாம வந்து அந்த வில்லனோட நம்ம ஒத்துக்க முடியாது. வில்லனா இருந்து கதாநாயகன் அடிக்கிறதுங்கிற மாதிரி கேரக்டர் நம்ம எடுக்க முடியாது. ஆனா இப்ப நம்ம தியானத்துல பண்ணும் பொழுது நீங்க அந்த வில்லனா இருந்து கதாநாயகன் அடிக்கிற மாதிரி கூட நீங்க அந்த தியானத்துல நீங்க பண்ணலாம். அதே மாதிரி அடி வாங்குறது நீங்க தான், அடி கொடுக்கறது நீங்க தான்ங்கிற மாதிரி ஒரு ஒன்னஸ் வந்து இந்த தியானத்து மூலமா சாத்தியமா. அப்படி வரும் பொழுது நீங்க அதே தியானத்துல நீங்க நமக்கு பிடிக்காத ஒன்ன பண்றவங்களையுமே கூட உங்களோட கூட நீங்க ஓரளவு மனசோட இணைஞ்சிக்கிடுவோம். அது நம்ம தியானம் மறுபடியும் நீங்க இணைஞ்சிக்கலாம். மற்றபடி என்னதுன்னா, இப்ப இதுல இப்ப இது வந்து தியானப்படி ஒரு பயிற்சிங்கிற மாதிரி நீங்க அப்படி பண்ணிக்கலாம். மற்றபடி வந்து இப்ப நம்ம ஜெனரல் கான்செப்ட் என்னன்னு சொல்லிச்சோம்னா, இப்போ ஒருத்தர் வந்து நம்ம ஒரு சூழ்நிலை, நம்ம வந்து நெகட்டிவான ஒரு சூழ்நிலை எதிர்கொள்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நெகட்டிவான சூழ்நிலை உதாரணமா ஒரு நீங்க வந்து ஒரு ஒரு டிராபிக்ல போயிட்டு இருக்கீங்க, ஒரு உங்க மேல கூட மிஸ்டேக் கூட இருக்கலாம், ஒரு டிராபிக் போலீஸ் வந்து அவங்க பிளாக் பண்ணி ஏதோ என்கொயரி பண்றாங்க. இப்ப அவருக்கு ரைட் இருக்கு, இருந்தாலும் ஓவரா கூட பண்ணிட்டு இருக்கிற, பட் இருந்தாலும் உங்க நிலையில இருந்து நீங்க ஏதோ வகையில அட்ஜஸ்ட் பண்ணி போறதுக்கு முயற்சியில பண்றீங்க. அப்ப உங்களை அறியாமலேயே அவங்க குற்றம் கண்டுபிடிச்சு அவங்க மேலோட இதெல்லாம் கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு நமக்கு, இல்லை அவங்ககிட்ட தப்பு இருக்கலாம், இருந்தாலும் அதை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் பொழுது ஏதோ ஒரு வகையில நீங்க அந்த சூழ்நிலையை எதிர்கொள்றதுக்கு நீங்க ஏதோ கொஞ்சம் சப்மிட்டிவாகவோ ஏதாவது ஒரு வகையில நீங்க அனுசரிச்சு போக வேண்டிய அளவுல வந்துருக்கீங்க. இப்ப அந்த மாதிரி என்னன்னு சொல்லிச்சோம்னா, இப்ப அப்படி போனோங்கிறக்காக நம்ம வந்து முழுக்க முழுக்க அவருக்காக மாறிட்டோம், அவரை நம்ம இது பண்றோம்ங்கிற அர்த்தம். அவரை டீல் பண்றது அப்படிதான் டீல் பண்ணி ஆகணும், அதுக்காக நம்ம வந்து சண்டை போட்டு கிடக்க முடியாது. இருந்தாலும் கொஞ்சம் ஒரு ஒரு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி மாதிரி அவரையும் நீங்க ஃபேஸ் பண்ணி செயல்பட வேண்டிய ஒரு தன்மைக்கு வந்துருங்க. இப்ப நம்ம வந்து நமக்கு வாய்த்த சூழ்நிலையை நம்ம எப்படி மெயின்டைன் பண்றது, எப்படி எடுத்துக்கிடுறதுங்கிறதுல உங்களுக்கு வரும்பொழுது அந்த சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுன்னு முக்கியம். சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு இந்த சூழ்நிலையில அவர் மோசமான வருவான், இருந்தாலும் நீங்க வந்து அவரை ஃபேஸ் பண்ணிதான் ஆகணும். அப்போ அந்ததான் பொறுக்கும் போது எப்படி டீல் பண்றதுங்கிற ஒரு இது வந்து உங்களுக்கு அறியாமலேயே வந்தோம். அதனால அது வந்து நீங்க திட்டம் போட்டா கூட அது செயல்பட முடியாது, பட் இருந்தாலும் அதை நீங்க எப்படி டீல் பண்றதுங்கிற ஒரு அணுகுமுறை வந்து அவர் டீல் பண்ணணும், சட்டத்துலாம் டீல் பண்ணணும்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்தீங்கன்னு சொன்னா உங்க முடிவே வந்து உங்களுக்கு தேவையான ஸ்ட்ராட்டஜியை கொடுத்துரும். சசிராஜ் ஈரோடு கேட்டிருக்காங்க. ஐயா வணக்கம், எனக்கு வயது 24. கடந்த 1.5 வருடமாக ஞானி பிருந்தாவன ஐயா அவர்களின் போதனைகளை பின்பற்றி வருகிறேன். சித்தர்களின் மார்க்கத்தில் பயணித்து கொண்டு இருக்கிறேன். உலகில் உள்ள பல சித்தர்களும் ஞானியர்களும் மகான்களும் மனித குலம் உய்ய வேண்டி இறைவனின் உத்தரவுப்படி சில ரகசியங்களை வெளிப்படுத்துவார்கள். அதையும் நீங்கள் பின்பற்றலாம். நானே எல்லா ரகசியங்களையும் வெளிப்படுத்துவேன் என எதிர்பார்க்க வேண்டாம் என அவர் சமீபமாக சொன்னார். அவர் ரியாலிட்டியாக இருங்கள், சும்மா இருங்கள், விசாரத்தில் இருங்கள் என பலமுறை சொல்லியிருக்கிறார். ஆனால் அதை எப்படி செய்வது என ஏதோ சில காரணங்களால் வெளிப்படுத்தியது இல்லை. அவர்தான் நான் அதை கற்க வேண்டி உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து உள்ளதாக நம்புகிறேன். என் கேள்வி என்னவென்றால், இந்த புரிதலை அடைந்துவிட்டு மறுபடி சித்தர்களின் வழியில் நான் பயணிக்க விரும்புகிறேன். அதற்கு ஏதேனும் தடை உள்ளதா? புரிதலுக்கு பின் கூட பிராணாயாமம் செய்யலாம், வாக்கிங் ஜாகிங் போகலாம், உடலை நன்றாக வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறும் நீங்கள் உடலை வளர்த்து உயிரை வளர்க்கும் சித்தர்களின் மார்க்கத்தில் நான் பயணிக்க ஆசீர்வதிக்கவே செய்வீர்கள் என நம்புகிறேன். சும்மா இருத்தலின் சூட்சமத்தை வெளிப்படுத்தி
அகத்தளவில் என் வேலை என்ன என்பதை தெரியப்படுத்தியதற்கு மிக்க நன்றி ஐயா. அதாவது இப்ப நம்ம வந்து இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டது வந்து புற உலகம் மட்டும்தான் நமக்காக கொடுக்கப்பட்டது. புற உலகத்துல வந்து நாம எப்படி டீல் பண்றோம்ன்றது வந்து இந்த உலகம் சார்ந்த செயல்கள் மூலமாவே நீங்க செயல்பட்டு இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் வரலாம். ரெண்டாவது என்னன்னு சொன்னா இப்ப சிலவங்களுக்கு இந்த மாதிரி அமானுஷ்யங்கள்ல கொஞ்சம் சித்தர்கள் சக்திகள் இதுலாம் ஒரு அமானுஷ்யத்துல ரொம்ப ஈடுபாடு காட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் இருக்குது. இப்ப உண்மையிலேயே அந்த சித்தர்களுக்கு சில சக்திகள் இருந்தது அவங்க எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி சொன்னா அவங்க அந்த இதை வந்து ரொம்ப தாராளமா எல்லாருக்குமே சொல்லி கொடுத்து அந்த சக்திகள் எல்லாம் டெவலப் பண்றதுக்கு நிறைய வழி காட்டியிருப்பாங்க. இப்ப அவங்க சொல்லப்போனா நிறைய இதெல்லாம் மறைச்சுதான் வச்சிருக்காங்க, தேவையில்லைங்கிற மாதிரி வச்சிருக்காங்க. உண்மையிலேயே என்னன்னா நாம வந்து பாடியோட இருக்கிறதுனால சில லிமிட்டேஷனுக்கு உட்பட்டிருக்கோம். இந்த பாடி விட்டு வெளியிருந்தாச்சுன்னு சொன்னா நம்ம முயற்சி பண்ணாமலே கூட நிறைய சக்திகள் கூட நமக்கு ஏற்படும். அந்த மாதிரி இதுகள் வந்து அது ஏற்கனவே நமக்கு இருந்து அந்த சக்தியிலிருந்து விடுபட்டு தான் நம்ம வந்து பாடிக்குள்ளே கூட வந்துருக்கோம். அதனால அதெல்லாம் நமக்கு அந்த அந்த பாடிக்குள்ளே இருக்கும் பொழுது பாடியோட ரிலேட்டடாக இருக்கக்கூடிய சக்தியை நமக்கு போதும். பாடிக்கு அப்பாற்பட்ட சக்தியெல்லாம் இப்போ நமக்கு அவசியப்பட்டு இல்லாம்னு சொல்லிட்டோம்னா இந்த மாதிரி மார்க்கத்துக்குள்ள போய் அந்த இதெல்லாம் பண்ணுறதுனால அது என்ன இருந்துச்சுன்னா தேவையில்லாத விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தான். நமக்கு வந்து எது ஓப்பனாக இருந்துச்சுன்னா ஒரு பாடியோட உள்ள ஒரு உடலை வச்சுட்டு நம்ம என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதுதான் இப்ப நம்மளுடைய எல்லை. அந்த எல்லைக்குள்ளே நம்ம பண்ண வேண்டியதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. வந்து அதுல நம்ம முயற்சி பண்ணோம்னா எல்லாருமே நல்ல முறையில செயல்படலாம், அந்த உலகமே நல்லா இருக்கும். இப்போ நிறைய இதுல இருந்தீங்கன்னா அந்த உலகத்திலேயே நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அதை நம்ம தீர்க்கறதுக்குள்ள சூழ்நிலை, அதுக்குள்ள முயற்சி, அதுக்குள்ள சிந்தனைகள் இருந்ததுன்னா இந்த உலகமே நல்லா இருக்கும். அதுதான் இப்ப நமக்கு தேவையானது. இந்த மாதிரி அமானுஷ்யமான இதுகள்லாம் வந்து இப்ப நம்ம ஆசைப்படுறது வந்து நம்ம செய்ய வேண்டிய கடமைகள்ல இருந்து தவற மாதிரி கூட ஆயிடலாம். அதனால என்ன சொன்னா நம்ம கொடுக்கப்பட்ட உலகத்தை நல்ல முறையில வச்சுக்கணும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்ங்கிற ஒரு சிந்தனை, அல்லது நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சுக்கணும்ங்கிற உள்ள இதே வந்து அது எல்லாம் உங்களுக்கும் பயனுடையதா இருக்கும், உலகத்துக்கும் பயனுடையதா இருக்கும். மற்றபடி இந்த மாதிரி சில சக்திகள்லாம் நிறைய இதுகள் அடைகிறது கூட நமக்கு ஒரு ஆர்வம் இருந்துன்னு சொன்னா நீங்க சக்திகள்லாம் அடைஞ்சதுக்கு பிறகுதான் என்னன்னா இந்த சக்தியெல்லாம் இது போட்டு அடைஞ்சோம் இதுங்கிற ஒரு எண்ணம் ஏற்படும். அதனால நம்ம அது அந்த சக்தியெல்லாம் அடைகிற வரைக்கும் தான் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாரி உங்களுக்கு அந்த சக்தியா அடையணும்னு விரும்புனீங்கன்னு சொன்னா நீங்க போய் பார்த்துதான் பிறகு அதுல ஒண்ணுங்களாங்கிறது தெரியும். நீங்க தான் முடிவு பண்ணுங்க. அனிதாங்கிறவங்க சென்னையில இருந்து கேட்டுக்கோங்கய்யா. வணக்கம் ஐயா, உங்களின் வார்த்தைகளை பின்தொடர்ந்து வருகிறேன். அமைதி நிலவுகிறது, தெளிவும் உருவாகின்றது. கோபமே இல்லாமல் என் மகன் உட்பட யாரிடமும் கோபம் இல்லாமல் இருக்க முயற்சிக்கிறேன். ஆனால் என் மகனின் அவனுடைய அகம் சார்ந்த விஷயத்தில் நான் போவதில்லை. அவன் உடல் சார்ந்த விஷயங்களில் பயத்தால் கண்டிக்கும் நிலை வருகிறது. இது மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. இதனால் அதிகம் புறம் வருகிறது. இது பல முறை நடக்கிறது. இதற்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் ஐயா. புறம் வருகிறதா? கோபத்தை தான் புறம் வந்து வருதுன்னு என்னோட அகத்துல அமைதியா இருக்கணும்னு நான் விரும்புறேன். அமைதியாவே இருக்கிறேன். அந்த டைம்ல என் குழந்தை வந்து முன்னாடியே மாதிரி திட்டுறது கிடையாது, இல்ல ரொம்பவும் தடையும் செய்யறது கிடையாது. அது நம்மளை பார்த்து அதுவும் புரிஞ்சுக்கோங்கிற ஒரு நிலையில நம்ம இருக்கோம். அதுவே வந்து கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணுது. இப்ப நம்ம நம்ம அமைதியா இருக்கோம், அது மாதிரி குழந்தை இல்லை, அந்த வெளியில போகுது வருது, அதோட வேலை செய்யுது, கோபத்தை காட்டுது, இல்ல எது செய்யக்கூடாதோ அது செய்யுது. அப்ப கோபம் ஆட்டோமேட்டிக்கா இங்க வருது. நீங்களும் அந்த குழந்தைகள் தகுந்த ஒரு நபரா தான் நீங்க மாறிடுறீங்க. மாறும்பொழுது என்னன்னா ஏதோ வகையில உங்களுடைய சேல் வந்து அதுக்கு கம்யூனிகேட் ஆயிடும். ஆனா இருந்தாலும் கூட என்னன்னா சிலதுல அது அறியாம செய்யற செயல்பாடுகள்லாம் இருக்கும். அதை ரிலேட் பண்ணி நம்ம பண்ணுறோம்.
அதனால கொஞ்சம் செயலளவுல அதுக்கு நிறைய நிறைய கிடையாது இல்லைங்களா. அதனால அதுக்கு கொஞ்சம் எஜுகேட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு சிலதுலாம் அதை நம்ம ஏதோ ஒரு வகையில நம்ம கற்றுக் கொடுக்கதான் செய்யணும். அது அப்படியே விட்டுறவும் முடியாது. பட் இருந்தாலும் அதுக்காக நம்ம வன்முறையிலேயே நம்ம இறங்கிடவும் கூடாது. அது அது புரிஞ்சுக்கிற அளவுல, ஏன்னா இந்த வன்முறையில இறங்கணும்னு சொன்னாலே அதுக்கு பதிலுக்கு ஒரு வன்முறையை தான் அது பிரயோகம் பண்ற அளவுக்கு வரும். அது அதனால அத இருந்தாலும் என்னன்னு சொல்லிச்சோம்னா நம்முடைய நம்முடைய கன்சர்ன அது வந்து ஃபீல் பண்ற மாதிரி நடந்துருக்கோம். அது அமைதிதான் அர்த்தம் இல்லை, ஏதோ ஒரு உங்களுடைய கன்சர்ன் அதுக்கு தெரியணும். பட் இருந்தாலும் ரொம்ப வன்முறையிலே இறங்கிடக்கூடாது. அந்த மாதிரி பார்த்துருக்கோம். அது சுதந்திரமா விட்டுறவும் விட்டது, நம்ம ஃப்ரீயா விட்டுட்டோம்னு சொன்னாலுமே அது இது ஏன்னா அதுக்கு என்னன்னு தெரியாது பாத்தீங்களா. அது ஆசையை பற்றி எதையாவது ஒண்ணு பண்ணிருக்கோம். சரி, வேற யாராவது நீங்க தைரியம் தேவைப்படாத வேலையா இருந்தா தைரியம் வராது. சில வேலைகளை நீங்க முடிக்கணும்ங்கிற ஒரு இது இருந்ததுன்னா தைரியம் இருந்தா தான் அந்த வேலையை செய்ய முடியும். இந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த வேலை தான் அதை தீர்மானம் பண்ணும். உங்களுக்கு தைரியத்தை தீர்மானம் பண்றது நீங்க இல்லை, அந்த வேலை தான் தீர்மானம் பண்ணணும். உங்களுக்கு அந்த வேலைக்கும் என்ன உறவுன்னா அந்த வேலையை செய்து முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் வேலைக்கு உங்களுக்கு உறவு ஏற்படுது. அப்படி நீங்க அந்த உறவு ஏற்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு தைரியமும் வரும். அதெல்லாம் அது உங்களுக்கு அந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல்லா இருக்காது. நீங்க வந்து தைரியமா இருக்கணும்னு போனாலும் போற வரைக்கும் தைரியமா இருக்கும், கிட்ட போறோம்னா பயம் வந்துடுற கூட வாய்ப்பு இருக்கு. அதனால கஷ்டம் நீங்க இருக்கு. அது இந்த இடம் வரைக்கும் நீங்க தைரியமா இருக்கலாம், இந்த இடம் வந்த பிறகு தைரியம் போனாலும் சரி. ஞானம் அடைந்தவருக்கு உலக பற்றுகள் இருக்குமா, அந்த ரிலேஷன் அந்த மாதிரி பற்றுகள் இருக்குமா? அதாவது ஞானம்னா என்னங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஞானம்னா இருக்குன்னா ஏதோ ஒரு வகையான ஒரு ஸ்டேட்டுங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறோம். ஏதோ ஒரு ஸ்டேட்டுமே கிடையாது, ஞானம்ன்ற ஒரு ஸ்டேட்டுமே கிடையாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பொறுத்துதான் நம்ம ஞானம்னு சொல்றோம். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னா அக உணர்ச்சிகளை பொறுத்த அளவுல, ஆகத்துல வரக்கூடிய எமோஷன்ஸ் உணர்ந்த மாதிரி இதுகளை பொறுத்த அளவுல அது நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை, அது இயற்கையா இருந்து போட்டோம்னு சொல்லி அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துடுறோம். ஒரு சுதந்திரம் கொடுத்துடுற மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. அங்க நமக்கு வேலையே இல்லை, அது சரியா தான் இயங்கிட்டு இருக்கு, அந்த தப்புங்கிறதே கிடையாதுங்கிற மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரணும். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு பேர் ஞானம்னு சொல்லுவோம். அப்படி இருக்கும்போது நம்ம உள்ள எல்லாம் வரலாம், அது சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி பற்று வரலாம், வருத்தம் வரலாம், அது என்ன வேணாலும் வரலாம். நீங்க சொன்ன மாதிரி பற்று இருக்குமான்னு இருந்ததுன்னா எல்லா எது வேணாலும் இருந்துட்டு போகலாங்கிறோம். எது இட்டு தான் இருக்கணும்னு சொல்லி எந்த நிர்ணயமுமே கிடையாது. நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கிடலாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில நீங்க ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டீங்கன்னா இந்த மனசை சுதந்திரம் போட்டுருவீங்க, அது எப்படி வேணாலும் செயல்படலாங்கிற அனுமதி கொடுத்துருவீங்க. இல்லைங்கன்னா என்னங்க ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிட்டே இருக்கும், இதெல்லாம் நல்லது, இந்த மாதிரி மனசு இயங்கினான்னா நல்ல இயக்கம். ஞானிகளுக்கெல்லாம் எப்பயுமே மனசு அமைதியா இருக்கும், வருத்தமே வராது, மகிழ்ச்சியாவே இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு கற்பனை வச்சுக்கிட்டோம்னா
அந்த மாதிரி ஒரு ஸ்டேட் ஆஃப் மைண்டை நோக்கி நம்ம பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ அப்படி கிடையாது. நீங்க மனசு எப்படி இருந்தாலும் ஓகே தானே சொல்லி முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அதுக்கு பேர் ஞானம். அப்படி நீங்க ஒரு முடிவுக்கு வரும்பொழுது அந்த மனசை ஃப்ரீயா விட்டுருவீங்க. நீங்க என்ன வேணாலும் செயல்படுது எப்படி வேணாலும் செயல்படுன்னு சொல்லி விட்டுட்டீங்கன்னா அது வேற அளவு சுதந்திரமா செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அது வரைக்கும் என்னன்னா உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள செயல்பட்ட மனசு வந்து கட்டுப்பாடு இல்லாம சுதந்திரமா செயல்பட ஆரம்பிச்சிருக்கு. அப்படி சுதந்திரமா செயல்படாத நம்ம லிபரேஷன் சொல்லுவோம். அப்படி இது பண்ணும்போது அங்க எதுவுமே தங்கி இருக்காது. மனசு வந்து சுதந்திரமா செயல்படும் பொழுது அது வந்து ஒரு நீரோட மாறி போயிடும். எல்லா மனசும் வரும் வந்துட்டு உங்களுக்கு தெரியாமலே போயிடும். அதெல்லாம் அதை நீங்க சீரமைக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு வேலை எங்க இருக்குங்கன்னா உங்களை சீரமைக்கிற வேலையை உங்களுக்கு கிடையாது. சூழ்நிலை சம்பந்தமா தான் நீங்க சீர்படுறது. இது சூழ்நிலை சம்பந்தமா தான் நீங்க செயல்படணும். இப்போ உதாரணமா இப்போ சூழ்நிலை சம்பந்தமா செயல்படுறதுங்கிறது உலகியல் தான். உலகியலை பொறுத்தவரை நீங்க பற்று இல்லாம செயல்படவே முடியாது. இப்போ நீங்க வந்து உங்களுக்கு நீங்க நிறைய சொத்து வச்சிருக்கீங்கன்னா அந்த சொத்து மேல ஒரு அட்டாச்மெண்ட் இல்லைன்னு அந்த சொத்தை காப்பாற்ற முடியாது. சூழ்நிலை நிர்வாகம் பண்றதுக்கு இந்த பற்று எல்லாம் தேவைப்படுது. அப்போ அங்கே என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் அப்போ அதுல அகத்தை பொறுத்தவரை என்னன்னா பற்று இல்லாம இருக்கிறதுன்னு சொல்லிட்டோம்னா அக உணர்ச்சிகள்லாம் பற்று இல்லாம இருக்கிறதும் உண்மையிலேயே தேவையான அங்கே எந்த பற்றும் இருக்கக்கூடாது. அக உணர்ச்சியை பொறுத்தவரையில பற்று இல்லாம இருக்கணும்னா என்ன இருந்ததுன்னா எது வேணாலும் வந்துட்டு போட்டு எப்படி வேணாலும் வந்துட்டு போட்டுன்னு உள்ள இருக்காரு. அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டா போதும். அது அகத்தை பொறுத்தவரை அது நம்ம கண்ட்ரோலே இல்லை. அது அதுவாக தான் செயல்படும். அதுல நம்ம போய் நம்ம கண்ட்ரோல வச்சுக்கிறதுக்கு வேண்டிய அவசியம் இல்லைங்கிற ஒரு கன்க்ளூஷன் நீங்க வந்துட்டீங்கன்னா மனசை நிர்வாகம் பண்ற வேலையை நீங்க விட்டுருவீங்க. ஃப்ரீயா விட்டுருவீங்க. உங்களுக்கு என்னன்னா செயலை நிர்வாகம் பண்ற வேலை தான் உங்களுக்கு. அதுக்கு உதவியே உங்க மனசை கூட பயன்படுத்திக்கலாம். ஆனா மனசு நிர்வாகம் பண்ற வேலையும் நமக்கு கிடையாது. அப்படி புரிஞ்சுக்கிட்டோம். மனசு நிர்வாகம் பண்ற வேலையும் நமக்கு இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அது லைஃப் லாங்கா போராட்டமா தான் புரிஞ்சுக்கிட்டா போதுமா? இல்ல புரிஞ்சுக்கிட்டா போதும். இன்டெலக்சுவல் ஆகும். உணர்றதுன்னு ஒண்ணுமே கிடையாது. இன்டெலக்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஆனா என்னன்னா அது ஒரு கன்க்ளூசிவா இருக்கும். அதுல டவுட் இருக்கக்கூடாது. அது டவுட்லெஸ் தான் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கணும். டவுட்லெஸ் தானே ஒரு முடிவா இருக்கும். நீங்களே வந்து ரெண்டு கொஞ்ச நேரம் அது வேண்டான்னு வச்சுட்டு கொஞ்ச நேரம் வேணும்னு வச்சுட்டீங்கன்னா ஏதோ ஒரு டவுட் இருக்குதா இருக்கும். வேலையே இல்லை சொல்லிட்டு உங்களை அறியாம நீங்க சில நேரங்கள் உங்களை ஏற்றே போராடிட்டீங்கன்னா அது தப்பு இல்லை. நீங்களா ஒரு முடிவு எடுத்து நம்ம சரி பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கிறதும் உங்களை அறியாம உங்களை நீங்க கண்ட்ரோலுக்கு வச்சுக்கணும் கூட தப்பு. ஒரு வேலை செய்யறீங்க, குடத்துல வேலை செய்யறோம், இருந்தாலும் அது வந்து மேலே பதட்டம் பரவலப்பு குழப்பங்கள் வருது. பாதி செய்யலாம் வருது, பாதி வேண்டாம்னு வருது. இந்த மாதிரி வருது என்ன காரணம்? ஒரு வேலையை நீங்க கையில எடுக்கிறீங்க, செய்யலாமா வேண்டாமான்னு வருது. பாசிட்டிவ் வருது, ரெண்டு சைடும் வருது, பாதி மாதிரி வருது. நம்மளால எதுவுமே பரவலப்பு அந்த பயன்பும் அதிகமாகவே வருது. நீங்க அதுல இருந்து அப்படி இப்படி எல்லாம் வந்தாலுமே கூட உங்க கவனம் அதை நோக்கி இருக்கக்கூடாது. படபடப்பமாக்கியோ ஒரு நெகட்டிவ் தாட்ஸ மாக்கியோ உங்க கவனம் இருக்கக்கூடாது. அது சரி பண்ணணும், படபடப்பு இல்லாம இருக்கணும், நெகட்டிவ் தாட் இல்லாம இருக்கணும்னு சொல்லி உங்க முயற்சி உங்களுக்கு கவனம் அது நோக்கி திரும்பக்கூடாது. உங்க கவனம் என்னன்னா செயலை இறங்கிட்டீங்கன்னா இந்த செயலை சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறது எப்படிங்கிறதுலாம் உங்க கவனம் இருக்கும். அப்ப இந்த நேரத்துல அவங்க அது உங்க கவனம் இருந்தாலும் உங்களை அறியாமலேயே நெகட்டிவ் தாட்டோ அந்த ஒரு படபடப்போ ஏதோ வந்துச்சுன்னா சரி இது ஏதோ நம்ம இயல்புல அப்படி ஒன்று இருக்கு, சரி வந்தா வந்துட்டு போட்டோம்னு சொல்லி நீங்க அது வந்து ஒரு செகண்டரி இம்பார்ட்டன்ஸ். பிரைமரி இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்கணும்னா செயலுக்கு தான். செயலுக்கு நீங்க கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த படம் நெகட்டிவ் தாட்ஸ்லாம் தானாவே உங்களுக்கு போயிடும். குழப்பம் இல்லை, குழப்பங்கிறதுக்கே வேண்டிய இல்லை. இப்ப நீங்க தான் ஒரு முடிவு எடுத்து ஒரு செயலை செய்யணும்னு நினைக்கிறீங்கல்ல. செயலை செய்யுமா வேண்டாமாங்கிறது வந்து அப்ப அதுல நீங்க தெளிவுலாம் சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு முடிவுக்கு வரணும்ல. முடிவுக்கு வந்தாருன்னா நீங்க அந்த முடிவே செய்யணுங்கிற ஒரு முடிவு செய்ய வேண்டாங்கிற ஒரு முடிவு வந்தீங்கன்னா முடிவுலே குழப்பம் செயலுக்கு வேணும்னு வராது. அப்ப நீங்க முடிவு எடுக்கிறது ஒரு இடத்துக்கு ஒரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, போகணுன்னே முடிவு எடுங்க, அல்லது போக வேண்டாம்னு முடிவு எடுங்க. அதுலயே நீங்க போகணும்னே முடிவும் போக வேண்டாம்னு முடிவு எடுத்தீங்கன்னா பாதி தூரம் போயிட்டு திரும்புறதும் போறது மாதிரி தான் இருப்பீங்க. அதனால செயல்ல வந்து ஒரு முடிவு கிடும், முடிவு எடுத்தா தான் செயல்பட முடியும். அதுல நீங்க முடிவு எடுங்க. இல்லைன்னு தெரிஞ்சோம்னா அது எல்லாத்தையுமே போஸ்ட்போன் முடிவுலேயே முடிவு எடுங்க. இப்போதைக்கு வேண்டாம் பிறகு பார்த்துக்கலாம் முடிவு எடுத்துருங்க. ஏதாவது ஒரு முடிவு எடுத்தா தான் அவங்களுக்கு அது சம்மந்தப்பட்ட எனர்ஜி செயல் செயலாற்றல் எல்லாமே இருக்கும்.
ஞானத்தை உணர்ந்தவருக்கு தன் மரணம் வரவது தெரியுமா? இப்ப இதெல்லாம் என்னன்னு சொன்னா, நீங்க ஞானம்னு சொன்னாலே ஏதோ சில சக்தி உள்ள நிலைகள்ங்கிற மாதிரி இருக்குது. சக்தி உள்ள நிலைகள் கிடையாது. அதெல்லாம் வந்து யோகா நிலைகள்ல இதுகள்லாம் பண்ணி சில சக்திகளை டெவலப் பண்ணிக்கிறது. ஒரு வித்தியாசமான சராசரி மனிதனுக்கு எட்டாத சில சக்திகள், சில ஆற்றல்கள், சில ப்ரிடிக்ஷன் கெப்பாசிட்டி, இதெல்லாம் வந்து யோகா ப்ராசஸ். ஞானி அது ஞானமே கிடையாது, அதெல்லாம் யோகா. யோகா சித்திகள் ஞானங்கிறது இது மட்டும்தான் ஞானம். அப்போ எதை எது நீ எந்த ஞானத்தை அடைஞ்சீங்கன்னு சொன்னா அது லிபரேஷனை கொடுக்குமோ அதுதான் ஞானம். இப்போ இது ஒண்ணுதான் லிபரேஷன் கொடுக்கும், அந்த லிபரேஷன் கிடைக்காது. இப்போ நீங்க அந்த மாதிரி சில சக்திகளாக அடைஞ்சீங்கன்னு சொன்னா சில சக்திகளை காட்டுவாங்கோலையும் அவங்களுக்கு லிபரேஷன் கிடைக்காது. லிபரேஷன்ங்கிறது மனசை நீங்க அதுபோகலே எங்க வந்தீங்கன்னு சொன்னா, மனசு அதுபோகலே எங்க விட்டுட்டீங்கன்னு சொன்னா அது லிபரேஷன். அவங்க வந்து மனசு வந்து கட்டி போட்டுல வைக்கிறாங்க. அப்போ அவங்க ஒரு மனசுல கட்டுப்பாட்டு அவங்க பந்தத்துல தான் இருக்காங்க. அந்த மாதிரி சக்திகள்லாம் வந்து பந்தத்தை தான் ஏற்படும். லிபரேஷன்ங்கிறது வந்து அதுக்குரிய சுதந்திரமா இயங்கணும். சுதந்திரமா இயங்குறது வந்து ஞானத்தினால தான் முடியும். உணர்ந்து புத்தரே தேவம். எல்லா ஞானிகளும் இதுதான் உணர்ந்திருப்பாங்க. சொல்ல போனா பக்தியில சரணாகதி வர்றாங்களா? சரணாகதியில வந்து கூட இந்த ஞானம், சரணாகதிங்கிறது பக்தியோடையான ஞானம். அங்க சரணாகதி ஏற்படணும். நீங்க அறிவுபூர்வமான சரணாகதிக்கு வரலாம். மனமற்ற நிலை, மனமற்ற நிலை கூட வேண்டியதில்லை. மனசு வந்து தனக்கு தானே முரண்படாத நிலை. மனசை நீங்க முழுமையா ஏற்றுக்கிறீங்க. அந்த முழுமையா மனசை ஏற்றுக்கிடுற நிலைங்கிறது வந்து சரணாகதியில தான் ஏற்படும். இந்த சரணாகதிக்கு பக்தி மூலமா ஏற்படலாம், அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா ஏற்படலாம். அண்டர்ஸ்டாண்டிங் மூலமா ஏற்படுறது வந்து ஒரு இன்டலெக்சுவலான ஒரு சரணாகதி. பக்தி பூர்வமாங்கிறது ஒரு நம்பிக்கை அடிப்படையில் எல்லாம் பார்த்துதான் எனக்கு வேலை இல்லைங்கிற மாதிரி ஒரு நீங்க சப்மிட் பண்ணிடுறீங்க. அந்த சப்மிஷன் வந்து ஒரு நம்பிக்கை அடிப்படையில் வருது. அப்பயும் வரலாம், எப்படி வந்தாலும் சரிதான். மனசனுடைய இயக்கத்துல நீங்க குறுக்கிடக்கூடாது, அதை சுதந்திரமா விட்டுறோம். அப்போ மனசு அதுவாக இயங்கும். இல்லைன்னா நாம அதை இயக்கிக்கிட்டே இருக்கும். நாம இயக்கிறது வேலையே செய்யப்படும் செய்யப்படும்போடுங்கிற மாதிரி, காண்பவன் காணப்படும் போடுங்கிற மாதிரி எப்பவுமே டுவெல் ரோல தான் செய்யும். டுவெல் ரோல் இல்லாததே மனசு கிடையவே. இப்ப நீங்க ஒரு தாட் எடுத்துட்டீங்கன்னா அந்த தாட்ல வந்து அனுபவிப்பவன் அனுபவம்ங்கிற மாதிரி ரெண்டு அம்சம் இருக்கும், அது இல்லாம இருக்கு. அதாவது ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்காங்கய்யா, அதாவது தனி மனிதனா அவருக்கு அவங்க மேல ஒரு வெறுப்பு, அவங்க மேல ஒரு என்னதான் அவங்க மேல உடக்கடவுல பேசினாலும் மனசளவுல அந்த நெருடல் இருந்துட்டே இருக்குது. அவங்களால ஒன்றி நம்மளால போக முடியல. அதுக்கு என்ன காரணம்? குடும்பத்துல உள்ள பிரச்சனை இது பண்ணிக்கலாம். இது சிலருக்கு வந்து கர்மாவால கூட இருக்கலாம். எது எதுவா இருந்தாலும் நீங்க செய்யறதுக்கு என்னங்கிறத மட்டும் யோசிங்க. இந்த சூழ்நிலை இப்படி கொடுக்கப்பட்டிருக்கு, இந்த சூழ்நிலையில உங்களுடைய ரோல் என்ன நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கிடுங்க. ஒரு நியூட்ரலா இருந்து திங்க் பண்ணி நீங்க என்ன செய்யணுமோ அதை செய்யும். அப்ப என்னன்னு உங்களுடைய முடிவு வந்து அந்த அஞ்சு பேருக்குமே பயன்படாதா இருக்கும். சப்போஸ் வந்து அதை மற்றவங்க ஏற்றுக்கிடாம கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் உங்களால என்ன செய்ய முடியுமோ அதை நீங்க செய்யும். உங்களுக்கு எது எல்லாருக்கும் நல்லது எது உங்களால செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அது நீங்க உங்க பாட்டுல நீங்க செய்யும். மற்றவங்க செஞ்சாலும் சரி, ஏற்றுக்கிடாம போனாலும் சரி, உங்க நல்லது ஒன்றி போக முடியும். அது என்ன காரணம்? சிலது கர்மா கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் கூட நம்ம வந்து கர்மா தான் காரணம்னு சொல்லி நம்ம அதுக்காக நம்ம சும்மா இருக்க கூடாது. உங்களுடைய உங்களுக்கு முடிஞ்சதை நீங்க செய்யலாம். சரி, ஞானத்தை உணர்ந்தவங்களுக்கு ஏதாவது தனி தன்மை இருக்குங்களா? ஞானம்ங்கிறதே வந்து இந்த லிபரேஷனுக்கு வாய்ப்பு கொடுத்துருது. லிபரேஷனுக்கு வாய்ப்பு கொடுக்காதுங்கும் பொழுது மனசு ஃப்ரீயா இருக்கும். மனசு ஃப்ரீயா இருக்குது. மற்றபடி நீங்க வந்து அடுத்தவங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம். வந்து ஞானம் அடைஞ்சவன் தெளிவா இருக்கணும்ன்றது அடுத்தவங்க கூட ஃபீல் பண்ண முடியாம இருக்கலாம். அடுத்தவங்க வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்றத வச்சுதான் உங்களை பத்தி அவங்க ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருவாங்க. அதே மாதிரி நீங்க என்ன செயல்ல ஈடுபடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரிதான் உங்களை பத்தி ஒரு ஐடியாவை வருவாங்க.
அவங்க செய்யறதும் அவங்களுடைய புரிதல்களை வச்சுன்னா அவங்க அடுத்தவங்களுக்கு ஒரு முடிவு ஏற்படும். அது வந்து என்னன்னா உங்கள அளவுக்கு நீங்க ஃப்ரீயா இருக்கிறது உங்களுக்கு தெரியும். செய்யற அளவுல இருக்கும்போது நீங்க ஒரு சராசரி மனிதராக தானே சேர்த்துருவீங்க. நீங்க ஒரு எல்லாரும் நடந்து போற மாதிரி நடந்து போவீங்க. நீங்க மட்டும் பறந்து போற மாதிரி இருந்தாங்கன்னா எல்லாரும் எட்டி பார்ப்பாங்க. அது சிங்கிள் ஐட்டம். அந்த மாதிரி எல்லாம் இந்த ஞானிகளை நம்ம எதிர்பார்க்க முடியும். இது தவிர ஒரு பேசிக்கலா என்ன ஒண்ணு இருக்குங்கிறத நீங்க அறியறதுங்கிறது
இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மொழி அதை ஃபீல் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்குள்ள அடங்காது. இப்ப நீங்க இனிப்பை வச்சு நாக்கனுடைய சென்சிட்டிவிட்டி அறிய முடியுமா? சென்சிட்டிவிட்டி தான் இனிப்பா மாறி இருக்கு, அந்த சென்சிட்டிவிட்டி தான் கசப்பா மாறி இருக்கு. நீங்க கசப்பை வச்சோ இனிப்பை வச்சோ நாக்கனுடைய சென்சிட்டிவிட்டியை நீங்க ஃபீல் பண்ண முடியாது. அந்த சென்சிட்டிவிட்டி தான் இதுவா மாறி இருக்கு அப்படின்னு நீங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதாவது இந்த உலகம் இயக்கம் இதெல்லாம் வந்து நிஜமா கற்பனையா பொய்யா? ஏன்னா எனக்கு உங்களுடைய வாழ்க்கையில நேற்று வரைக்கும் நடந்ததெல்லாம் இன்னைக்கு எனக்கு ட்ரீம் மாதிரிதான் தெரியுது. இது கனவு விழிப்பு சுசுப்தின்றோம் இல்லையா, அந்த நிலையில இப்ப பாத்தீங்கன்னா எல்லாமே கனவு மாதிரிதான் இருக்கு. இன்னைக்கு நடந்ததை பார்த்தா நான் நினைவுல இருக்கேன். இது இதுவும் கனவு தானா இல்ல இது நிஜம் தானா? உதாரணமா இப்ப நீங்க பேசுறீங்க, பேசுறது வந்து ஒரு சவுண்ட் மட்டும்தான் ரியல். ஆனா அந்த அந்த சவுண்டை வச்சு நான் பொருள் கொடுத்தோம் பாத்தீங்களா, பொருள் கொடுக்கும் போது என்னுடைய ஸ்டஃப் எல்லாம் கலந்துருந்தாங்க. அப்ப படிச்சு அதை பொய்யாக்கிடுறோம். நான் வந்து எதையோ ஒண்ணு வச்சு ஒரு கான்செப்ட் எல்லாம் உள்ள கொண்டு வந்தா தான் அதுக்கு அர்த்தம்லாம் போறோம். அதே மாதிரி நீங்க வந்து எல்லாமே வந்து ஆக்சுவலிட்டி இருக்கு, அதை நம்ம கான்செப்ட்களை மாத்திக்கிறோம். ஒரு கருத்தா மாத்தி தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். கருத்தா மாத்தலாம் எதுவுமே புரியாது. கருத்தா மாத்துறதுனால ஒரு கற்பனையா மாத்திக்கிறோம். கற்பனையா மாத்தி தான் எல்லாத்தையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம். இல்லைன்னு எல்லாம் ரியலா இருக்கு. ரியலா இருந்தோம்னா நமக்கு கம்யூனிகேஷனே கிடையாது, கம்யூனிகேஷனே இல்லாம தான் இருக்கும். ஆனா நம்ம வந்து இந்த எல்லைக்குள்ள வந்துடுறோம், கற்பனையினுடைய எல்லைக்குள்ள வந்துதான் டிரான்சாக்ஷனுக்குள்ளாம் வரணும். டிரான்சாக்ஷன் வேணுங்கிறனாலே கற்பனைக்குள்ள வந்துடும். கற்பனைக்குள்ள வச்சுக்கிட்டு தான் எல்லா டிரான்சாக்ஷன் நடக்கும். கற்பனை இல்லைன்னா டிரான்சாக்ஷனே. கற்பனைக்கு ஆதாரமா ரியாலிட்டி இருக்கு, எல்லாமே உண்மைதான். இருந்தாலும் நம்ம விளங்கிக்கிடுறது புரிஞ்சுக்கிடுறது ஃபீல் பண்றது எல்லாமே கற்பனை ஆக்சி தான் இருக்கு. அதாவது கர்மாங்கிறீங்க, அதாவது கர்மாங்கிறது வந்து தனிப்பட்ட முறையில் வருதுன்னா அது பரம்பரையா டிஎன்பி ரத்தத்திலிருந்து வருதுலாம். கர்மாங்கிறது ஒவ்வொருத்தரும் தனி நபரும், தனி நபர் அவங்க கர்மா தான் அவங்க சேர்ந்தது, வேற யாருடைய கர்மா உங்களுக்கு வர. இப்போ நீங்க சொன்னா உங்களுடைய ஃபாதர் வந்து உங்களுடைய உண்மையான ஃபாதரே கிடையாது. உண்மையிலே என்னன்னு உங்களுடைய ஃபாதர் என்னன்னு சொல்லி சொன்னா உங்களுடைய முற்பிறவி தான் உங்களுடைய ஃபாதர், உங்களுடைய அடுத்த பிறவி தான் உங்களுடைய குழந்தை. அப்ப நீங்க ஒருத்தர் தான் உங்களுக்கு வாரிசு, உங்களுக்கு முன்னூறா இருக்கிறதும் உங்களுடைய பின்னூறா இருக்கிறதுமே நீங்க மட்டும்தான். அதனால உங்க கர்மம் உங்களை மட்டும்தான் சேரும். இப்ப நம்ம இப்ப இதெல்லாம் என்ன சொல்லிட்டோம்னா அந்த பாடி மட்டும்தான் நம்ம பெற்றோர்களுடைய கான்ட்ரிபியூஷனால நம்மளுடைய பாடி மட்டும்தான் வந்திருக்கு. உள்ள இருக்கக்கூடியதுதான் கான்ட்ரிபியூஷன். உள்ள இருக்கிறது வந்து அந்த சூக்ம சரீரம்ங்கிறது வந்து அது உங்களுக்கு மட்டும்தான் தனிப்பட்டது. அதுக்கு வந்து அவங்க ஃபாதர் கிடையாது. அவங்க வந்து உங்க சூக்ம சரீரத்தை உற்பத்தி பண்ணாது, ஸ்தூல சரீரத்துக்கு மட்டும்தான் அவங்க தாய் தவறு. இதெல்லாம் சொல்ல போனா ஒரு ட்ரெஸ் மாதிரி, ஒரு ட்ரெஸ் தெரிஞ்சு கொடுக்க டெய்லர் வேலையை தான் அவங்க பார்த்துருக்காங்க. உள்ள இருக்கக்கூடிய நபர் வேற, அவர் வந்து ஒரே நபர் தான். முத்துறையில இருக்கிறாரு, சுத்துறைக்கு வராரு, இந்த துறையில இருக்கிறாரு, அது ஒரே நபர் தான் கண்ணி வைக்கிறார். கர்மா வந்து அவருக்கு மட்டும்தான் இருக்காரு. மற்றவங்களுடைய டிசீஸ் வந்து ஒரு பரம்பரையாவே வருது இல்லைங்களா? டிசீஸ் தான், டிசீஸ்ங்கிறது வந்து இப்ப அந்த பாடியோட இருக்கிறதுனால அந்த அது வந்து ஜெனட்டிக் ஃபேக்டர்லாம் வந்துருது இல்லையா? அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர்லாம் வரும். அது வந்து பாடியோட சம்மந்தப்பட்டதாக இருந்ததுன்னா அந்த மாதிரி பாரம்பரியமா சொல்லது வர்றதுக்கு வாய்ப்பு. ஆனா இதுக்கு வந்து கர்மாங்கிறது அது அது வந்து கர்மாங்கிறதுலாம் வந்து சூக்ஷ்ம சரீரத்தோட சம்மந்தப்பட்டது தான். அந்த சூக்ஷ்ம சரீரத்துல வந்து இந்த மாதிரி ஒரு நோய் வரணுங்கிற மாதிரி அந்த விதி அந்த கர்மா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தகுந்த பாடிக்குள்ள நீங்க வருது, அந்த ஜெனட்டிக் ஃபேக்டர் உள்ள பாடிக்குள்ள நீங்க வருது. இந்த பர்தன் சைக்கிள் எப்படி நிறைவுபடும்? இந்த இப்போ கர்மா செய்யறோம், அடுத்த கருவி கர்மா எடுக்கிறோம், அப்படியே ரொட்டீன் ஆகிட்டே இருக்கேன். இந்த பிசிக்கல் பர்தன் சூஷ்ம சரீரத்துல ஸ்டோரேஜ் ஆயிருக்கு. நம்ம கர்மா இது நிறைவடையும் இல்ல? நிறைவடையணும்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அது தொடர்ந்து வந்துட்டு இந்த கர்மா கூடிகிட்டே தான் போக முடியும், குறையாது. அந்த நலிகை பண்ணி நம்ம அந்த ஜீரோ டிகிரிக்கு வர முடியாது. இப்ப ஞானிகள்லாம் பார்த்துட்டு அவங்க அறுத்துட்டாங்கன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது நீங்க வந்து பிறப்பை சூஸ் பண்ணீங்கன்னா இந்த கர்மா தான் உங்களுக்கு வந்து சேரும். பிறப்பே வேண்டாம்னு தெரிஞ்சோம்னா அந்த கர்மாக்கள் வந்து அப்படியே நலிப்பு ஆயிடும். அப்பதான் இப்போ இந்த ஜென்மத்துல எனக்கு உணர்ந்துட்டேன் அப்படின்றப்போ எனக்கு தேவையில்லைன்னு நான் டிசைட் பண்ணிட்டேன்னா எனக்கு அடுத்த பிறவி இல்லையா?
யார் வேணாலும் நீங்க வந்து டிசைட் பண்ணி தருவே வேணாம்னு சொல்லி ஞானி தான் சாதாரணமான தருவி இல்லைன்னா அந்த கர்மா எல்லாம் ஒண்ணுமே பண்ணாரு. தருவி வந்தானா கர்மா சேர்ந்து வந்தோம். ஆனா அது என்னன்னா என்னன்னு சொன்னா ஒரு சராசரி மனிதனுக்கு வந்து தருவி இல்லாம இருக்க முடியாது. இப்ப என்ன சொல்லுவாங்க, நான் வந்து பிறப்பாமலே இருக்கு, பிறப்பே வேண்டாம், பிறப்பில்லாத நிலைக்கு போகணும்னு சொல்லி சொல்லி ஆசைப்பட்டாலும் ஆசைப்படுவாங்க. நான் பாடி விட்டு வெளியாந்தாச்சுன்னா எனக்கு தான் முதல் பிறப்பு கொடுக்கணும்னு சொல்லி டிமாண்ட் பண்ணாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அங்கே வந்து பிறப்பினுடைய அவசியம் அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படும். பிறப்பு இருந்தால் தான் அவங்களுக்கு ஏதோ ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 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 ஸ்க்ரீன் இருக்குது, வெள்ளத்தரையில் இருக்குது. இப்போ இதில் வந்து அந்த வெள்ளத்தரையில் நீங்கள் வெள்ளை ஒரு ஒரு சாக் பீஸால் நீங்கள் எதாவது எழுதுனீங்கன்னா எதாவது தெரியுமா? ஒன்றும் தெரியாது, கான்ட்ராஸ்டே இல்லாமல் போயிடும். அதே மாதிரி அந்த வந்து சூட்சும உலகத்துல வந்து இந்த கான்ட்ராஸ்டே இல்லாத நிலைக்கு இப்ப நமக்கு கான்ட்ராஸ்ட் தேவைப்பட்டிருந்தீங்கன்னா பிறகு பறப்பு போகும். நமக்கு வந்து கான்ட்ராஸ்டே டிமாண்ட் பண்ணிட்டு பிறப்புக்கு அப்புறம் எது ஐயா தெரியுது? இப்போ வந்து அறிவு இருக்காது, உடம்போட சேர்ந்துதான் மனம் செயல்படுது. அப்போ பிறந்து அப்டே டெத் என்ன எந்த இதுல சூட்சும சரீரத்துலதான் மனசு, மனசு வந்து சூட்சும சரீரத்தோட தான் இருக்கு. சூட்சும இதே கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இதே இது வந்து உங்களுக்கு உடல் மட்டும்தான் இருக்காது, மற்ற எல்லாம் இருக்கும், பிசிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் இருக்காது. உடல் சார்ந்து நீங்க வந்து ஒரு ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்றீங்கன்னு சொன்னா இந்த நாக்கினுடைய தன்மையினால ஒரு இனிப்பை கிடைக்குது, அந்த இது அங்கே கிடைக்காது. உடல் சார்ந்த அனுபவம் இருக்காது. அப்போ சொன்னதுக்கு அந்த கர்மாவும் அவங்க அப்ப அவங்க முன்ன இருந்துட்டு இருப்பாங்க, பிறகு எடுக்க வரைக்கும் அந்த சூட்ச சரியில் இருந்துட்டு இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல. ஆமா, அது இருந்துட்டு இருக்கும். அப்ப இந்த கர்மாவும் அவங்க லிங்க் ஆகுது எப்போ இல்ல? அதான் நீங்க பிறப்பு எடுத்தால்தான் கர்மா லிங்க் ஆகும். இது கொடுக்குறோம் இல்லையா, தர்ப்பணம் தர்ப்பணம் அது மாதிரி அவர் ஒத்தலை கேட்டார்களே, அப்போ அந்த பிறவி எடுக்கல அந்த ஆன்மா. அப்ப அதான் தர்ப்பணம்ங்கிறது நம்ம நம்பிக்கைக்கே உள்ள நம்பிக்கை தான். Thank you.